நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். பிரம்மா சாரீஸில் தீபாவளி மலிவு விற்பனை 20% தொடக்கம் 50% வரையிலான ஆஃபர்ஸ் இன்றே விரியுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை குறைந்த வருமானம் பெறும் நாடாக அறிவிக்கப்படும், ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம். ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் கோனீஸ்வர தரிசனம். ஆக்கிரமிக்கப்படும் காணிகள் தொடர்பாகவும் ஆராய்வு. ரணிலின் உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிப்பு மக்களின் இறைமைக்கு விடுக்கப்பட்ட சவால், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. திமுக மொழி பிரச்சனையை எழுப்புவதாக பாஜக விமர்சனம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மேற்குலக நாடுகள் கண்டனம். இனி விரிவான செய்திகள். இலங்கையை குறைந்த வருமானம் பெறும் நாடாக அறிவிப்பதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள நிலையில் நிதியுதவிகள், கடன்கள் மற்றும் சலுகைகளை அதிக அளவில் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இலங்கையை குறைந்த வருமானம் பெறும் நாடாக தரமிறக்குவதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட நாடு, ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகளுக்கு உதவும் உலக வங்கியின் சலுகை நிதியை பெறும் நோக்கில் இதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்டது. இலங்கை தற்போது வளர்ந்து வரும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை கடந்த 2020 ஆண்டு குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடு என்ற வகைப்படுத்தலுக்கு உட்படுவதற்கு முன்னதாக 2019 ஆண்டில் உயர் நடுத்தர வருமான வகைக்கு உயர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா நிதிராஜாங்க அமைச்சர் சிகான் சேமசிங்க ஆகியோர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத்தை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இலங்கையின் பொருளாதார சவால்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வருடாந்த மாநாடு அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நேற்று ஆரம்பமானது. 2022 ஆண்டிற்கான இந்த மாநாடு எதிர்வரும் 16 திகதி வரை நடைபெறவுள்ளது. குறித்த மாநாட்டில் இலங்கை சார்பில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஸ்ரீலங்கா நிதிராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்க மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, ஸ்ரீலங்கா நிதிராஜாங்க அமைச்சர் சிஹான் சேமசிங்க ஆகியோருடன் சிறந்த கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கை எதிர்நோக்கும் பாரிய சவால்கள் மற்றும் அவற்றை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இதற்கமைய இதுவரை வழங்கப்பட்டு வந்த 1 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு 2 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலும் பலர் வலைந்து காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க காலம் தாழ்த்தி வரும் நிலையில் அவர்கள் சர்வதேசத்தின் உதவியை நாடியுள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கு வழங்கும் கொடுப்பனவை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா பதிவாளர் நாயகத்தினால் வழங்கப்படும் காணாமல் போனோர் சான்றிதழ்க்கமைய காணாமல் போனோரின் நெருங்கிய உறவினர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுப்பனவு வழங்க கடந்த மார்ச் 14 திகதி அமைச்சரவை அனுமதி வழங்கியது. எவ்வாறாயினும் காணாமல் போனோர் தொடர்பான சான்றிதழை பெற்றுக்கொள்ள நீண்ட காலம் செல்லுவதால் 1 லட்சம் ரூபாய் போதுமானதல்ல என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான சான்றிதழை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தை நீக்குவதற்கும் வழங்கப்படும் நிதியை 2 லட்சம் ரூபாவாக அதிகரிப்பதற்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் கடதாசிகளுக்கான தட்டுப்பாடு நீடித்து வரும் நிலையில் கடதாசி உற்பத்தியை ஊக்குவிக்கும் செயற்திட்டங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. இதன்படி வாழைச்சினை கடதாசி ஆலை ஊழியர்களை ஊக்குவித்து உற்பத்தியை அதிகரிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வாழைச்சீனை கடதாசி ஆலையின் உற்பத்தியை அதிகரிக்க ஊழியர்களின் பங்களிப்பு முக்கியமென கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமரசம்பத் தசநாயக்க தெரிவித்தார். உற்பத்தி அதிகரிக்கும் பட்சத்தில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படுவதுடன் லாப கொடுப்பனவும் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். வாழைச்சீனை கடதாசி ஆலைக்கு நேற்று திங்கட்கிழமை மாலை சென்ற கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமரசம்பத் தசநாயக்க ஆலையை பார்வையிட்டதுடன் ஊழியர்களுடன் கலந்துரையாடியிருந்தார். ஆலையில் கடதாசி உற்பத்தி தொடர்பாகவும் குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாகிகளுடன் கலந்துரையாடப்பட்டதுடன் ஆலை உற்பத்தி நடவடிக்கை தொடர்பில் பார்வையிட்ட பின்னர் ஊழியர்களின் தேவைகளையும் கேட்டறிந்து கொண்டார். உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்கும் சம்பள பிரச்சினைகள் போக்குவரத்து பிரச்சினைகள் தொடர்பில் கூறப்பட்ட நிலையில் போக்குவரத்து பிரச்சினையை தீர்ப்பதற்கு ஆலையில் பழுதடைந்த நிலையில் உள்ள நோயாளர் காவு வண்டியை திருத்தி போக்குவரத்திற்கு பயன்படுத்துவதற்கும் பணித்துள்ளார். அத்துடன் உற்பத்தியை அதிகரிக்கும் பட்சத்தில் 25 நாட்களுக்கு மேல் பணியாற்றும் ஊழியர்களுக்கு 5000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவும் நாளாந்தம் வழங்கி வரும் 1000 ரூபாய் சம்பளத்தை 1350 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாகவும் உறுதி வழங்கினார். திருகோணேஸ்வரம் கோயில் காணிகள் ஸ்ரீலங்கா தொல்பொருள் திணைக்களத்தினால் அபகரிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில் ஸ்ரீலங்காவின் புத்த சாசன அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான குழுவினர் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போது கோயில் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்டவர்களை அமைச்சர்கள் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஸ்ரீலங்காவின் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இன்று திருகோணமலைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். திருகோணமலையின் பிரசித்தி பெற்ற கோணேஸ்வரம் ஆலயத்துக்கு சென்ற அவர்கள் அங்கு விசேட வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். அத்தோடு கோணேஸ்வரம் கோவிலில் தொல்பொருள் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் என கருதி ஆக்கிரமிக்கப்படும் காணிகள் தொடர்பாகவும் அங்கு நிறுவப்பட்டு வரும் கடை தொகுதிகள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் ஆராய்ந்தனர். அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கோவில் நிர்வாகத்தினருடன் குறித்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். கோவில் தரிசனத்தினை தொடர்ந்து வீதி ஓரப்பகுதியில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களையும் அங்கிருந்து அகற்றி அதற்கு பொருத்தமானதோர் இடத்தில் நிறுவுவதற்கும் கோவிலுக்காக பயன்படுத்தப்படும் வீதியில் அதிக வாகனங்கள் செல்ல முடியாததன் காரணமாக வாகன தரிப்பிடம் ஒன்றை அமைப்பதற்கும் அங்கு கவனம் செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருக்கோணேஸ்வர கோயிலுடைய ஆலய சூழல் பக்தர்களுக்கு பொருத்தமாக இல்லாதபடியினால் அது தொடர்பாக பல பிரச்சனைகள் இருக்கிறபடியினால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கின்ற நோக்கத்தோடு தான் நானும் அமைச்சரவர்களும் இங்கு வந்திருக்கின்றோம். இந்த அமைச்சர் தொடர்பாக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என்ன போலதான் இலங்கையன் என்ற வகையில் சமமாக பிரச்சனைகளை பார்ப்பார் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் நானும் அவரும் சேர்ந்து வந்திருக்கின்றோம். நிலைமைகளை பார்த்து பிரச்சனைகளுக்கு தீர்வாகும். மூலப்பொருள் பற்றாக்குறை காரணமாக இலங்கையில் இரத்திரியல் குறியீட்டு முறைமையின் அடிப்படையில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பந்துல குணவர்த்தன இதனை தெரிவித்தார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் பற்றாக்குறை காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சாரதி அனுமதி பத்திர விநியோகத்தில் மட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இலங்கையில் இலத்திரனியல் குறியீட்டு முறைமையின் அடிப்படையில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கான பிரேரணை நேற்று ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் சமர்ப்பித்ததாகவும் அதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடுவதற்கு தேவையான காகிதத்தை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்டுள்ள பிரச்சினை இந்த வருடத்துக்குள் தீர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறையை செயற்படுத்தும் போது ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து விரிவான ஆய்வு நடத்தி இந்த முறைக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொழில்நுட்பத் துறைகள் மற்றும் ஏனைய நிபுணர் குழுக்களுக்கு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாகவும் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையில் காபன் எனப்படும் கரிப்பொருள் குறைப்பு கூட்டுப்பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. கரிப்பொருள் குறைப்பு கூட்டுப்பொறிமுறை இலங்கையில் நடைமுறைப்படுத்துவதனூடாக பாரிஸ் உடன்படிக்கையின் கீழ் உறுதியளித்துள்ள இலக்குகளை அடைவதற்கான உலகளாவிய முயற்சிக்கு இலங்கை பங்களிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க மற்றும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிஷிகோஷி ஹிதேகி ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர்.
ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கரிப்பொருள் குறைப்பு கூட்டு பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் ஆகியவற்றின் அனுமதி பெறப்பட்டுள்ளதுடன் அதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இலங்கையில் கரிப்பொருள் குறைப்பு கூட்டு பொறிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பதற்காக இருதரப்பினரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த குழு நிறுவப்பட்டுள்ளதுடன் குறித்த குழுவின் இணைத்தலைமை பதவியை இலங்கை மற்றும் ஜப்பான் அரசாங்கங்கள் வகிக்க உள்ளன. புவி வெப்பமடைவதற்கு காரணமான பசுமையில்லா வாயு உமிழ்வை குறைப்பதற்காக கியோத்தா அமைப்பு நிறுவப்பட்டதுடன் அதனை உலகளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்துவதற்காக 2013 ஆண்டளவில் கரிப்பொருள் அளவை குறைக்கும் இருதரப்பு கூட்டு பொறிமுறை ஜப்பானால் அறிமுகம் செய்யப்பட்டது. வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுடன் இணைந்து பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் குறைக்கப்பட்ட அளவை வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் பகிர்ந்து கொள்வதற்கும் ஏற்ற வகையில் இந்த பொறிமுறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒப்பந்தத்தில் இணக்கம் காணப்பட்ட தீர்மானங்களை தேசிய மட்டத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காகவே ஜப்பான் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள நிலையில் தற்போது பங்களாதேஷ் மாலைதீவு இந்தோனேஷியா உள்ளிட்ட 17 நாடுகளில் குறித்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் குறைக்கப்படும் கரிப்பொருள் உமிழ்வு அலகுகள் இரு நாடுகளுக்கும் இடையில் பகிரப்படும் வகையில் இந்த பொறிமுறை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் குறித்த பொறிமுறையை செயல்படுத்த அவசியமான தொழில்நுட்ப பங்களிப்பை ஜப்பான் அரசாங்கம் அல்லது தனியார் துறை வழங்க உள்ளது. உலக பொருளாதார மந்தநிலையை எதிர்வரும் ஆண்டு மேலும் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் ஆகியன எச்சரித்துள்ளன. கொரோனா தொற்று மற்றும் உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள உணவு மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் ஒன்றிணைந்த மாநாடு நடத்தப்பட்டுள்ளது. வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் 2022 ஆண்டிற்கான ஒன்றிணைந்த மாநாட்டில் கலந்து கொண்ட உலக வங்கியின் தலைவர் டேவிட் மால்பாஸ் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா ஆகியோர் இதனை தெரிவித்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்தநிலையிலிருந்து மக்களை பாதுகாக்க சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியை தவிர்த்து ஏனைய சர்வதேச அமைப்புகளும் பங்களிக்க வேண்டும் என நேற்று நடைபெற்ற ஒன்றிணைந்த மாநாட்டில் உலக வங்கியின் தலைவர் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். Currency depreciation means that நாணய தேய்மானம் மற்றும் பணவீக்கம் என்பன அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான சுமையை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பணவீக்கம் துரிதகதியில் உயர்வதால் வட்டி வீதத்தை அதிகரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாடுகளின் கடன் அழுத்தங்களும் அதிகரிக்கின்றன. உலக வங்கி அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின் பிரகாரம் உலகளாவிய ரீதியில் பொருளாதாரம் வளர்ச்சியடையாது, பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கல்வி, எரிசக்தி உள்ளிட்ட பல துறைகளில் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தாலும் இவ்வாறான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை உலக வங்கி எடுக்கும். தனிப்பட்ட ரீதியில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு உடனடி உதவிகளை உலக வங்கி வழங்குவதோடு குறித்த நாடுகளின் அவசர நிலையிலிருந்து வெளிவர உதவும். இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து மக்களின் இறைமைக்கு விடுக்கப்பட்ட பாரிய சவால் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலையோ அல்லது எந்தவொரு தேர்தலையோ ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா ஜனாதிபதி முற்பட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ள தயங்கப்போவதில்லை என அந்த கட்சி கூறியுள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எண்ணிக்கை 8,000 வரை குறைக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதை ஒத்திவைப்பதே ஜனாதிபதியின் நோக்கம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுமபண்டார தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் உறுப்பினர் எண்ணிக்கையை கடந்த காலங்களில் அதிகரித்தது ரணில் விக்ரமசிங்கவின் சொந்த முன்மொழிவு எனவும் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என அவர் கூறுவதும் பொதுஜன பெருமுனவின் வெளிப்படையான தோல்வியை மூடி மறைக்கும் தந்திரம் எனவும் அவர் கூறியுள்ளார். இதனால் தேர்தல்கள் ஆணைக்குழு தமக்குள்ள அதிகாரங்களை பிரயோகித்து உடனடியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரஞ்சித் மதுமபண்டார வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மக்களின் ஜனநாயக உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க எதிர்க்கட்சிகளின் அனைத்து சக்திகளுடனும் இணைந்து பணியாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி உறுதி பூண்டுள்ளது எனவும் ரஞ்சித் மதுமபண்டார தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா அரசாங்கம் எரிபொருள் இறக்குமதியின் போது பாரிய நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் மக்கள் தொடர்ந்தும் துன்பங்களை அனுபவித்து வருவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எரிபொருள் கப்பல்களுக்கு மேலதிக தண்டப்பணம் செலுத்தப்படுவதாகவும் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கம் இப்போது அவர்கள் ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு விளங்குது பல டொலர் கணக்கு அவர்கள் இப்போது கப்பலுக்கு கெட்டி கொண்டிருக்கிறார்கள். எண்ணெய் கப்பல்கள் வந்திருக்கிறது, அது ஹார்பர்ல வெளியிலே இருக்கிறது. இப்போது நேத்து ஒரு 2 கிழமையா இருக்கக்கூடிய கப்பலுக்கு 7 கோடி அவருடைய அந்த டிலே பேமெண்ட் 7 கோடி டாலர் அவர்களுக்கு கெட்ட போறார்கள். இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் இப்ப இவர்கள் இந்த அழைக்கக்கூடிய கப்பல்கள் இலங்கைக்கு வரப்போக்கல இவர் இந்த அமைச்சருக்கு தெரியாத டொலர் இருக்கிறதா இல்லையாண்டு அவர் டாலர் இல்லாம கப்பல்களுக்கு வர சொல்றது. இந்த அரசாங்கம் இப்ப எல்லா இடத்திலே மோசடித்தான் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணெய் எடுக்கிறது வாரக்கூடிய கப்பல்ல இருந்து அவர்களுக்கு கெட்டக்கூடிய பணத்துல இருந்து மோசடி இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். த்ரீ வீல்களுக்கு அவர்கள் இன்னும் 5 லிட்டர் தான் கொடுக்கிறார்கள். ஏனண்டா எண்ணெய் அழைப்பிக்கிறதுக்கு டாலர் இல்லை, ஆனால் வார கப்பலுக்கு 7 கோடி டாலர் கூட கட்டுறதுக்கு டாலர் இருக்கிறது. த்ரீ வீல் ஓட்டக்கூடிய அந்த சுயத்தொழில் செய்யக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் ஆக்கிறதுக்கு டாலர் இல்லை என்று அதே நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அரசாங்கம் என்ன அழைக்கிற கப்பலுக்கு பணம் கெட்டாம அந்த பணம் அதை கூட பணம் கூட கெட்டுறதுக்கு டாலர் அரசாங்கத்தில் இருக்கிறது. இதுல விளங்கக்கூடிய என்னதென்றால் மக்களுக்கு கஷ்டப்பட சொல்றார்கள், அவர்கள் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் போதை ஊசி மருந்துகளுடன் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேகநபர்களும் கோப்பாய் மற்றும் யாழ்ப்பாணம் அரசடி பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சந்தேக நபர்கள் கோப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 10 போதை ஊசி, 2 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 1.5 கிராம் ஹெரோயின் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை நீண்ட காலமாக யாழ் மாவட்டத்தில் போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 5 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அதேவேளை கல்வியங்காட்டு சந்தை பகுதியில் 1 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய இளைஞன் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை குறைந்த வருமானம் பெறும் நாடாக அறிவிக்கப்படும், ஸ்ரீலங்கா அமைச்சரவை அங்கீகாரம். ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் கோனீஸ்வர தரிசனம். ஆக்கிரமிக்கப்படும் காணிகள் தொடர்பாகவும் ஆராய்வு. ரணிலின் உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிப்பு மக்களின் உரிமைக்கு விடுக்கப்பட்ட சவால், ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. திமுக மொழி பிரச்சனையை எழுப்புவதாக பாஜக விமர்சனம். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மேற்குலக நாடுகள் கண்டனம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.